நீடித்த உறவுக்கு இந்த வழிகளை பின்பற்றுங்கள். நீண்ட நேரம் உறவில் ஈடுபட சில முறைகள் உள்ளன. இவற்றை சரியாக பின்பற்றினால் துணையை எளிதாக திருப்திப்படுத்த முடியும். உறவை ஆரம்பித்து மும்முரமாக போய்கொண்டிருக்கும் போது, விந்தனை வெளியேறப் போவது போல தோன்றும் போது உங்களது ஆணுறுப்பை வெளியே எடுத்து விடுங்கள். 10 முதல் 15 வினாடிகள் ரெஸ்ட் விடுங்கள். பிறகு மீண்டும் உறவை தொடருங்கள். இப்படியே சில நிமிடங்கள் வரை செய்து வாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கும் நீண்ட நேரம் உறவில் இருந்தது போலவும் இருக்கும். உச்சக்கட்டத்தின் போது பொங்கி எழும் உணர்வை கட்டுப்படுத்தும் இந்த முறையை கட்டாயம் அறிந்து கொள்ளுங்கள். உறவின் போது உச்சக்கட்டம் வரும் போல தெரியும் போது ஆண்குறியை வெளியே எடுத்து விடுங்கள். பிறகு ஆண்குறியின் நுனியை பிடித்து அழுத்துங்கள். அப்படி செய்யும் போது உணர்வு கட்டுப்படும், விந்தனை வெளியேறுவதை சற்று தடுத்து நிறுத்த உதவும். பென்சோபெயின் என்ற லூப்ரிகண்ட் பயன்படுத்தப்படும் ஆணுறை. இந்த வகை ஆணுறைகள் உணர்ச்சிகளை அவ்வளவு சீக்கிரம் தூண்டுவதில்லை. இப்படிப்பட்ட ஆணுறைகளை பயன்படுத்தி கொண்டு உறவில் ஈடுபடும் போது நீண்ட நேரம் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும். ஆண்கள் சிறுநீரை அடக்க பயன்படுத்தும் தசையை உறவின் போது விந்து வெளிவருவது போல இருந்தால் பயன்படுத்தலாம். இதனால் விந்து வெளிவர தாமதமாகும் ஆண்களுக்கு சிறுநீரும் விந்துவும் ஒரே குழாய் வழியாகவே வெளிவருகின்றன. தந்திரிக்குறவு என்ற சித்த மருத்துவ முறை மிக மிக பிரபலம். இதன் மூலமாக விந்து வெளியாவதை தடுக்கலாம். தம்பதிகள் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கொண்டு ஒரு நாள் முழுக்க வீட்டில், சமையல் அறை, ஹால், பெட்ரூம் உள்ளிட்ட வித்தியாசமான இடங்களில் உறவு கொள்ளலாம். விந்து வராமல் 3 மணி நேரம் வரை தாந்திரிக் ஈடுபட முடியும். 99% ஆண்கள் சுய இன்பம் கொள்கின்றனர். ஆனால் எப்படி, எங்கே, எவ்வளவு நேரம் சுய இன்பம் காண்கின்றனர் என்பது முக்கியமான காரணிகள். பெரும்பாலும் குளியல் அறையில், படுக்கை அறையில் ஆனால் எல்லோரும் பொதுவாக முயற்சிக்கும் ஒரு விஷயம் உண்டு என்றால் அது சீக்கிரம் விந்தை வெளியேற்றுவது. யாரேனும் வருவதற்குள் முடித்துவிட வேண்டும் என்கிற முனைப்பிலேயே அவர்கள் சீக்கிரம் விந்தை வெளியேற்றி முடித்துவிட முயற்சிக்கிறார்கள். இந்த பழக்கம் அவர்களுக்கு அப்படியே உடலிலும் மனதிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. சீக்கிரம் விந்து வெளியேற்றி பழகிவிட்டதால் உடலும் மனமும் அத்தகைய பிரதிபலிக்கிறது. அதாவது சீக்கிரம் விந்து வருவதால் தான் சுகம் என்று மனதும் சீக்கிரம் விந்து வெளியேறிய பழக்கப்பட்டதால் உடலுக்கு அதையே திரும்பவும் செய்கிறது. விளைவு மேலே சுண்ணா விந்து முந்துதல் ஒரு பிரச்சனையாய் உருவெடுத்து. இதை சரி செய்ய முதலில் ஆண்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது. அதுதான் சுய மதிப்பீடு. எப்படி செய்வது அதை சொல்கிறேன். நீங்கள் துணையுடன் காதல் விளையாட்டில் ஈடுபடுகையில் இதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சுய இன்பம் செய்வது போல் மிக வேகமாக அல்லாமல் மெதுவாக உறவு கொள்ளுகையில் உங்கள் ஆண்குறி எப்படி இயங்குகிறது, என்ன செய்கிறது, உச்சக்கட்டம் வருகையிலும் விந்து வருகையிலும் நீங்கள் உங்கள் குறியில் என்ன உணர்கிறீர்கள் என்பன போன்றதே அது. விரைத்தலில் மொத்தம் 4 நிலைகள் உள்ளன. நீளமாதல், பெரிதாதல், முழு விரைப்பு, கடின விரைப்பு. 4வது நிலையான கடின விரைப்பு உச்சக்கட்டம் அல்லது விந்து வருவதற்கு சற்று முன் நிகழும். இந்த நிலைகளை ஆண் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நன்றி.